நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு தேடு, சர்ச். எதை ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு மனிதன் அவன் தேடுகிறான்? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காரியத்தை அவர்கள் தேடுகிறார்கள். சிலர் வந்து தொலைந்த காரியத்தை தேடுகிறார்கள், சிலர் தொலையாத காரியத்தை தொலைந்து விட்டது என்று நினைத்து அதை தேடிக்கொண்டு வருகிறார்கள். சிலர் என்ன தேடுகிறோன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாமல் அதை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரியம் மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வந்து தேடிக்கொண்டு வருகிறாங்க. தே கீப் ஆன் சர்ச்சிங் சர்ச்சிங் சர்ச்சிங், அதை தேடிக்கொண்டு தேடிக்கொண்டு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். பரிசுத்த விதத்தில் 1 சாமுவேல் 9:3 சவுல் வந்து தன்னுடைய தகப்பனுடைய கழுதையை அவன் தேடிக்கொண்டு அவன் போனான். யோசுவாவின் 2 யோசுவா 2 வேவுக்காரரை அவன் எரிகோ பட்டணத்திற்குள்ளாக அவன் அனுப்புகிறான். அந்த 2 வேவுக்காரர்கள் உள்ளே வந்து விட்டார்கள் என்று அந்த ராஜாவுக்கு தெரிந்தவுடனே அவன் ஆட்களை அனுப்புகிறான். அந்த ஆட்கள் அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. யோசுவாவின் 2:22 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வரும் மட்டும் 3 நாள் அங்கே தரித்திருந்தார்கள். தேடுகிறவர்கள் வழியெல்லாம் அவர்களை தேடியும் காணாமல் போனார்கள். தேடுறாங்க. நீங்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க? யாரை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க? லூக்காளன சுவிசேஷம் 15 3 பேர் 3 காரியத்தை தேடினார்கள். ஒருத்தன் காணாமற் போன ஆட்டை வந்து அவன் தேடிக்கொண்டு இருந்தான். 2வது காணாமற் போன காசை ஒரு பெண் அவர் தேடிக்கொண்டு இருந்தார். 3வது காணாமல் போன மகனை, தன்னுடைய தகப்பன் காணாமற் போன மகனை ஒரு தகப்பன் வந்து அவர் தேடிக்கொண்டு இருந்தார். இந்த 3 பேரும் தேடினாங்க. இந்த 3 பேருமே தேடின காரியத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். நீங்கள் தேடுகிற காரியத்தை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா? நீங்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க? லிசன், எதை தேடணுமோ அதை தேடும்போது, நீங்கள் எதை தேடணும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அது வந்து உங்களை தேடி வரும்படியாக ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அவன் எதை தேடணுமோ அதை தான் தேடணும். அவன் அதை தேடும்போது அவன் தேடுகிற காரியம் என்னவாக இருந்தாலும், அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும், அவனை தேடி வரும்படியாக கர்த்தர் செய்வார். 1வது ஒரு கிறிஸ்தவன் அவன் எதை தேடணும்? ஏன் அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரான்னு சொல்லி 1வது தேடணும். யோவானக்கிழந்த சுவிசேஷம் 14:21 என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் இருந்தா ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் அவருடைய கற்பனைகள் இருக்கும். ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தைகள் அவனுக்குள்ளாக இருக்கும். இந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் எப்படி இருக்கிறான்? அவன் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என் பிரியமான தேவ ஜனமே, நமக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறாரா என்று நம்ம தேடணும். ஆண்டவர் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எதையும் தேடணுன்ற ஒரு நிலை வராது. யோவானுக்கு சுவிசேஷம் 15:5 பாருங்களேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் என்ன செய்யணும்? நிலைத்திருந்தால். இஸ் காட் லாஸ்டிங் இன் யோர் செல்ஃப்? ஆண்டவர் உங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கிறாரா? ஆண்டவர் உங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கிறார். அனைவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருப்பார், ஆனால் கொஞ்சம் நாட்கள் வரைக்கும் இருப்பார். ஒரு சிலருக்கு கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருப்பார். ஒரு சிலருக்கு கொஞ்சம் மாதங்கள் வரைக்கும் இருப்பார். அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் அந்த சரீரத்திலேருந்து, அந்த வாழ்க்கையிலேருந்து அவர் கடந்து போயிடுவார். ஏன் கடந்து போவார்? அந்த மனிதன் ஆண்டவரை தேடுகிறது இல்லை, அந்த மனிதன் வேறு ஏதோ ஒரு காரியத்தை அவன் தேடுகிற நபராக இருக்கிறான். ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு வேதனை வந்துருச்சு, ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் நமக்கு சாதகமாக இல்லை. அப்போது முழுமையாக ஆண்டவர் அந்த சரீரத்திற்குள்ளாக கடந்து வந்துடுவார். எப்படி கடந்து வருவார்? அந்த மனிதன் ஆண்டவரை தேடுகிற நபராக முழுமையாக மாறிவிடுவான். ஒரு பண கஷ்டம் இல்லை, ஏதோ ஒரு காரியம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா எப்போவுமே பரிசுத்தமுள்ள வார்த்தைகள் அந்த மனிதனுடைய வாயிலிருந்து வரும்.
அந்த மனிதனுடைய நிலை பரிசுத்தமுள்ள ஒரு நிலையாக மாறும். அவன் நினைத்த காரியம் அவனுடைய வாழ்க்கையில் வந்த மாத்திரத்தில், அவன் என்ன காரியம் அவன் வேண்டியிருந்தானோ, எந்த காரியத்திற்காக ஏங்கி கொண்டிருந்தானோ, ஒரு விடுதலைக்காக, அற்புதத்துக்காக, அடையாளங்களுக்காக, பல காரியங்களுக்காக அந்த தேவைகள் சந்திக்கப்பட்ட உடனே என்ன ஆகுது, உள்ளே இருக்கிற ஆண்டவர் வெளியே வந்துடுறார். ஏன் வெளியே வந்துடுறாரு? அதுக்கு பிற்பாடு அவன் ஆண்டவரை தேடுகிற நபராக இல்லை, அவன் வேறு எதையோ ஒரு காரியத்தை தேடுகிற நபராக மாறுகிறான். அதான் அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கிறது. 15 யோவானுக்கு சுவிசேஷம் 5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் போதும். நான் அவனில் நிலைத்திருந்தால், இஸ் காட் டெம்பரவரி ஆர் பெர்மனன்ட் இன் யோர் லைஃப்? ஆண்டவர் நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா, இல்லை தற்காலிகமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறாரா என்று தேடணும். ஒரு கிறிஸ்தவன், இஃப் ஹி வாண்ட்ஸ் டு ஹாவ் வாட் ஹீ வாண்ட்ஸ், அவனுடைய வாழ்க்கையில் அவன் தேடுகிற காரியங்கள் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா என்று தேடுகிற நபராக இருக்கணும். நிறைய முறை உங்களிடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம பைபிள் வாசிக்கிறதுனால நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளை என்று அர்த்தம் அல்ல. நம்ம ஜெபம் பண்ணுறதுனால ஆண்டவருடைய பிள்ளைன்றது அர்த்தம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வருகிறதற்காக நம்ம ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்றது அர்த்தம் அல்ல. அந்த வசனத்தில் பார்த்தோம், யோவானுக்கு சுவிசேஷம் 14:21 வசனத்தில், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே போதும். ஆண்டவருடைய கற்பனைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக இருக்கிறதா என் சகோதரா சகோதரி? அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக வாசம் செய்கிறதா? யாக்கோபின் புஸ்தகம் 1 நம்ம 21-22 வசனங்களில் பாருங்களேன். யாக்கோபின் புஸ்தகம் 1:21-22 வசனங்கள், ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் போதும். ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளாக வாசம் செய்கிறதா? அதுதான் ரொம்ப முக்கியம். 22 வசனம் இன்னும் அழகா இருக்கு, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அந்த வசனத்தை வாசிக்கிறதுனால விஷயம் இல்லை, அந்த வசனத்தின்படி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இருக்கா? என் பிரியமான தேவஜனமே, இஃப் காட் இஸ் இன் யூ, யூ டோன்ட் ஹாவ் டு சர்ச் ஃபார் எனி திங். கர்த்தர் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருந்தா அவனுடைய வாழ்க்கையில் எதையுமே தேடக்கூடிய ஒரு நிலை அவனுடைய நிலையாய் மாறாது. அமேன். 2 புஸ்தகம் 9:8 வசனத்தில் நம்ம பார்க்கலாம், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் அடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதான் நம்ம முன்னாடி பார்த்தோம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இருந்தா ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறாரா, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமாக இருக்கும்படியாக சகலவித நற்கிரியைகளினாலும் பெருகும்படியாக தேவன் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். இதெல்லாம் யாருக்கு இந்த ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட நன்மைகள் யாருக்கு, இப்படிப்பட்ட சமாதானம் யாருக்கு, இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் யாருக்கு, இப்படிப்பட்ட ஒரு மனநிறைவு யாருக்கு அப்படின்னா, அந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொண்டு அந்த வார்த்தையின்படி எந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இருக்கிறதோ அந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்குள்ளாக கடந்து வருகிறது. அமேன். அந்த வசனத்தில் பாருங்க என்னென்ன ஆசீர்வாதம், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும், குறிப்பிட்ட நாட்கள் மாத்திரம் அல்ல, குறிப்பிட்ட மாதங்கள் மாத்திரம் அல்ல, ஃபார் எவர், எப்படி எப்பொழுதும், எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம், சம்பூர்ணம்னா என்னங்க, கம்ப்ளீட், நிறைவு, நிறைவு, சம்பூர்ணமாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். என் சகோதரா சகோதரி, அதான் நான் உங்களுக்கு முன்பாக சொன்னேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அநேக மனிதர்கள் அவர்கள் தேடுகிறார்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா என்று தேடி ஆண்டவரை கண்டுபிடித்து கொண்டா மற்ற எல்லாமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா வேற எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், இஃப் காட் இஸ் மிஸ்ஸிங் இன் யுவர் லைஃப், எவ்ரி திங் வில் பி மிஸ்ஸிங் இன் யுவர் லைஃப். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒருபோதும் கண்டுபிடிக்கவே முடியாது. எபேசியர்களுன நிருபம் 3:20 வசனத்தை பாருங்களேன், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நீங்கள் நம்ம யோசிப்பதற்கு முன்பதாக
நம்ம ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை கேட்பதற்கு முன்பதாக இவர் என்ன செய்கிறாரு, அது நமக்கு தர வல்லமை உடையவராக இருக்கிறார். இந்த தெய்வத்தால் இது கொடுக்க முடியாதுன்றது எதுவுமே இல்லை. இந்த இயேசுவால் இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது என்று ஒரு வியாதியும் கிடையாது. இந்த குடும்ப சூழ்நிலையை சரி பண்ண முடியாது என்று எந்த குடும்ப சூழ்நிலையும் கிடையாது. அவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவர். வசனம் ரொம்ப அழகா இருக்கு, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் ஏங்க செய்யல, ஏன் செய்யல? ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியல. ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட அற்புதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியல, இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை வந்து ஆண்டவர் இடத்துலருந்து பெற்றுக்கொள்ள முடியல, சுதந்திரிக்க முடியல, வாங்க முடியல அப்படின்னா, ஸ்டில் ஹீ சர்ச்சிங் காட். ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கிறான், தேடிக்கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் டெம்பரவரியாக இருந்துட்டு போயிட்டாரு. அவனுக்கு என்ன, ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன நினைப்பு அப்படின்னா, ஆண்டவர் எப்பவுமே அங்கே தான் இருக்கிறாருன்னு அவனுக்குள்ளாக ஒரு நினைப்பு. ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் போயிடுறாரு. ஏன் போயிடுறாரு? இவன் ஆண்டவரை தேடாமல் வேற ஒரு காரியத்தை அநேகர் அவர்கள் தேடுகிறார்கள். அதான் நம்ம அந்த வசனத்தை பார்த்தோம், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் என்ன செய்யணும், நிலைத்திருந்தால். அல்லேலூயா. நினைத்திருந்தால் அதான் டெம்பரவரி ஆக்சஸ். ஆண்டவருக்கு டெம்பரவரி ஆக்சஸ் நம்ம கார்டு கொடுத்துருக்குறோம். கொஞ்ச நாள் மாத்திரம் ஆண்டவரை நீங்கள் இருங்க, எனக்கு இந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் நான் பைபிள் வாசித்து நீங்கள் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நான் வாழுவேன். ஆனால் இந்த அற்புதம் நடந்த மாத்திரத்தில் நான் என்ன செய்வேன், திரும்ப என்னுடைய பழைய நிலைக்குள்ளாக, பழைய வாழ்க்கைக்குள்ளாக நான் ஓடி விடுவேன். அப்போ ஆண்டவர் பார்ப்பார், இது வேலைக்காகுதுப்பா, சரிப்பா, நீ எப்போ முழுமையுமாக நான் உனக்குள்ளாக வாசம் செய்யணும் என்று நீ முழுமையுமாக முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு நீ என்றைக்கு நினைக்கிறாயோ அன்றைக்கு நான் உள்ளே வருகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் போயிடுவார். ஆண்டவர் போயிட்டா வேற எல்லாமே அந்த இடத்துல இருக்காது, எல்லாமே மறைந்து விடும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மனிதன் என்ன செய்வான், எல்லாத்தையும் தேடக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக அவனுடைய வாழ்க்கை தள்ளப்படும். அல்லேலூயா. பிலிப்பியரின் புஸ்தகம் 4:19 பாருங்கள், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என்னென்ன குறை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படின்னு உங்களை பார்த்து உனக்கு என்னமா குறை அப்படின்னு கேட்டால், நம்ம கொடுக்குற ஒரு லிஸ்ட்டு ஆண்டவரை தலை சுத்த வைக்கும். அவ்வளோ லிஸ்ட்டு கொடுப்போம், ஆனால் அந்த அத்தனை லிஸ்ட்டையும் ஆண்டவரால் சரி செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு சொடுக்கு போடுற நேரத்திற்குள்ளாக அந்த லிஸ்ட்டு நமக்கு ஆச்சரியமாக மாற்றக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக வரும். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் என்ன செய்கிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நிறைவாக்குவார். அவரால் முடியாது, எதுவுமே இல்லை. என்னென்ன குறை இருக்குது, என்னென்ன இல்லைன்னு சொல்லி நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். சகோதரா சகோதரி, எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம், எதை தேடணுமோ அதை தேடி கண்டுபிடித்தா, நீங்கள் எதை உங்களுடைய வாழ்க்கையில் வரணும்னு நினைக்கிறீர்களோ அது உங்களை தேடி வரும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா? இஸ் ஹி ஆன் டெம்பரவரி பேசிஸ் அ பெர்மனன்ட் ஒன்? அவர் நிரந்தரமாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இருக்கிறதா, இல்லை தற்காலிகமாக இருக்கக்கூடிய நிலையில் ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறார்? நம்ம வார்த்தைகள்னால நம்ம நிறையா சொல்லலாம். வசனம் ரொம்ப அழகாக இருக்கிறது, மனிதன் வந்து முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் என்ன செய்கிறாரு, இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறார். அவருக்கு தெரியும் நம்ம ஏன் இப்போ நம்ம பைபிளை தூக்கிட்டு இருக்கிறோன்னு ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏன் வந்து இந்த 40 நாள் உற்சாகமாக வந்து கொண்டு இருக்கிறோன்னு நம்ம பார்க்குறோம். 40 நாள் முடிஞ்ச உடனே பாருங்களேன், இன்னும் அற்புதம் நடக்குதோ அற்புதம் நடக்கலையோ. அதுக்கு பிற்பாடு எத்தனை பேர் இந்த அளவுக்கு உற்சாகமாக வாஞ்சியாக இப்போ இருக்கிற ஒரு பயபக்தி, இப்போ இருக்கிற ஒரு வைராக்கியம் இதுக்கு பிற்பாடு இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கும். அதே போல் இந்த 40 நாளில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள், அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறாரு, நிறைய பேருக்கு செஞ்சுருக்கிறார், நீங்கள் என்ன இடத்துல சொன்னீங்க, இனிமேலும் செய்ய போகிறார். அப்படி செய்யும்போது நீங்கள் அதுக்கு பிறகும் இந்த ஆண்டவரை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொண்டு இருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். சிலருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன டெம்பரவரி, இந்த காரியம் நடக்கிறதுக்காக ஆண்டவர் இடத்துல வரும். அது வந்து நமக்கு வேணால் தெரியும், மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு ஹி நோஸ் எவ்ரி திங். அவருக்கு மறைவானது என்ன, அவருக்கு வேதம் ரொம்ப அழகாக ஒரு வசனத்தில் நம்ம போன தடவை பார்த்தோம், அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. மனிதர்கள் மாத்திரமல்ல, எந்த சிருஷ்டியாக இருந்தாலும் எதுக்கு உயிர் இருக்குதோ அந்த உயிர் உள்ள எதுவுமே ஆண்டவருக்கு முன்பதாக அது வேஷம் போட முடியாது. என் சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா? ஆமென். ஆண்டவர் இருக்கிறாரா? இஸ் ஹி தேர்?
இஸ் ஹி தேர், இஸ் காட் இன் அவர் லைஃப், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா? அவர் இருந்தா, அவர் இருந்தா ஹி வில் டெல் அஸ் வாட் டு டூ, நமக்கு சொல்லுவார் என்ன செய்யணும்னு சொல்லுவார், ஹி வில் கைடஸ், நமக்கு அவர் ஞானத்தை கொடுத்து நம்ம என்ன பேசணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும் என்ற காரியத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்கள் சங்கீதத்தின் புஸ்தகம் 32:8 பாருங்களேன், சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவர் என்ன செய்வார், நம்ம நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காண்பிப்பார், பேச வேண்டிய வார்த்தைகளை அவர் நமக்கு கொடுப்பார், செய்ய வேண்டிய காரியங்களை என்ன என்று நமக்கு அவர் கற்பித்து போதித்து நம்மை வழி நடத்துவார். இஃப் காட் இஸ் இன் யோர் லைஃப், அவர் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் இருந்தால் இந்த காரியம் நடக்கும். அடுத்தது, இஃப் தேர் இஸ் காட் இன் யோர் லைஃப், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் ஹில் பி யோர் கம்பானியன், உங்களுக்கு துணையாக அவர் இருப்பார், நண்பனாக, தகப்பனாக, தாயாக, தோழனாக ஆண்டவர் நம்மோடு இருப்பார். அனைவருடைய வாழ்க்கையில் ஐயோ நான் என்ன செய்வேன்னு தெரியலங்க, என்னுடைய வாழ்க்கையே வந்து கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, பல நேரத்தில் நான் தனிமையாக இருக்கிறதே போல் இருக்கு, எல்லாரும் இருக்கிறாங்க ஆனாலும் நான் தனிமையாக இருப்பதே போல் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு நிலையை பல நேரத்தில் நான் உணர்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். என் சகோதரா சகோதரி, இஃப் காட் இஸ் இன் யுவர் லைஃப், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவர் உங்களுக்கு துணையாக அவர் இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 119:63 பாருங்களேன், ரொம்ப அழகான ஒரு வசனம், உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய கட்டளையும் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து ஆட்டோமேட்டிக் என்ன செய்வார், அவர் உள்ள இருப்பார். என் சகோதரா சகோதரி, ஹில் பி யோர் பெஸ்ட் கம்பானியன், அவருடைய அவர் இருக்கிற ஒரு துணையை போல் இந்த உலகத்தில் வேறு எந்த துணையும் இருக்க முடியாது. ஐ மீன் இங்கே வசனத்தில் பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு வசனம், சங்கீதக்காரன் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார், உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். ஒரு மனிதன் மனிதனுக்கே இப்படி சொன்னால், ஒரு மனிதன் ஆண்டவருடைய கற்பனைகளை அவனுக்குள்ளாக வைக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளை சுமக்கும் போது ஆண்டவர் எப்படியெல்லாம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருப்பார், எப்படியெல்லாம் கிரியேட் செய்வார். இஃப் ஹீ இஸ் தேர் இன் யுவர் லைஃப், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் கடந்து வரும், யுல் ஹாவ் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீஸ், ஒரு வித்தியாசமான ஒரு சமாதானம் உங்களுக்குள்ளாக இருக்கும். அந்த சமாதானம் வந்து மனிதர்கள் கொடுக்குற சமாதானம் அல்ல, இல்லை மற்ற காரியங்கள் உலகத்தின் காரியங்கள் கொடுக்குற சமாதானம் அல்ல, அந்த சமாதானம் ரொம்ப வித்தியாசமான ஒரு சமாதானமாக இருக்கும். பரிசுத்த வேதத்தில் யோவானுக்கு இந்த சுவிசேஷம் 14:27 பாருங்களேன், சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். இந்த சமாதானத்தை நம்ம செய்யும், உங்களுடைய சமாதானத்தை திருடக்கூடிய எந்த நிலை வந்தாலும் இந்த சமாதானம் அதற்குள்ளாக கடந்து வரும். அல்லேலூயா, என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன போராட்டம் உங்கள் சமாதானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருடிக்கொண்டே இருந்தாலும் ஆண்டவருடைய சமாதானம் அதை ஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எந்தெந்த பிசாசம் உங்களுடைய சமாதானத்தை திருடுகிறதோ, என்னென்ன கஷ்டங்கள் உங்களுடைய சமாதானத்தை திருடுதோ, என்னென்ன வியாதிகள் உங்களுடைய சமாதானத்தை திருடுகிறதோ, ஆண்டவருடைய சமாதானம் அதை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது குறையவே குறையாது. அல்லேலூயா, அது குறையவே குறையலைனா நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க, ஒரு வண்டியில் பெட்ரோல் குறையவே இல்லை அப்படின்னு என்ன ஆகுங்க, அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஆனால் பெட்ரோல் கம்மியாகிடுச்சுன்னா, பெட்ரோல் காலி ஆகிடுச்சு என்ன ஆகும், நின்று போயிடும், திரும்ப பெட்ரோல் ஊற்றணும். ஆனால் கர்த்தர் கொடுக்குற சமாதானம் நிற்கவே நிற்காது, அது பாட்டுக்கு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. எத்தனை தான் சூழ்நிலைகள் பிசாசு கொண்டு வந்தாலும், எத்தனை தான் மனிதர்கள் உங்களுடைய சமாதானத்தை திருடும்படியான காரியங்களை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் அது குறையவே குறையாது. ஹல்லேலூயா, இஃப் ஹீ இஸ் தேர் யூல் ஹாவ் ஜாய், ஆண்டவர் உங்களுக்குள்ளாக இருந்தால் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்குள்ளாக கடந்து வரும். ரோமர்களின் நிருபம் 15:13 பாருங்களேன், பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினால், எல்லாவித சந்தோஷம், என்ன சந்தோஷம், எல்லாவித சந்தோஷம், எல்லாவித கிருபை, எல்லாவித சமாதானம், அவருடைய வார்த்தைகளே வித்தியாசமான வார்த்தைகள் தான், எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அந்த சந்தோஷம் வந்து அது எக்ஸ்ட்ரானரி, அந்த சந்தோஷம் எக்ஸ்ட்ரானரி, எக்ஸம்ப்ளரி, அதற்கு ஈடு இணையான ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் என்னாகும், இவள் கைடியும் உங்களுக்கு அவர் வார்த்தைகளை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்களை போதிப்பார்,
உங்களை தாங்கி உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களுடைய கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருந்தார். ஹில் பி யுவர் கம்பேனியன், உங்களுக்கு துணையாக அவர் இருப்பார். கர்த்தர் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் யூல் ஹாவ் பீஸ். உலகம் தர முடியாத, தரக்கூடாத, நினைத்து பார்க்க முடியாத ஒரு சமாதானம் உங்களுக்குள்ளாக கடந்து வரும். கர்த்தர் உங்களோடு இருந்தால் வித்தியாசமான ஒரு சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும். அல்லேலூயா, ஆமென். இது இருந்தாலே, இது இருந்தாலே வேற ஏதாவது மனிதன் தேடுவானா? ஞானத்தை கொடுக்குறாரு, வழி நடத்துகிறாரு, நம்மை தாங்குறாரு, சமாதானத்தை கொடுக்குறாரு, சந்தோஷத்தை கொடுக்குறாரு, நமக்கு துணையாக இருக்கிறாரு. இது எல்லாமே இருந்ததுன்னா வேற என்னங்க மனிதன் தேடுவான்? வேற தேடுறதுக்கு ஒன்றுமே இல்லையே, எல்லாமே அவனை கிடச்சிருது. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு கிறிஸ்தவன் அவனுடைய வாழ்க்கையில் எதை தேடணும், எதைங்க தேடணும்? ஏன் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரான்னு சொல்லி தேடணும். அப்படி ஆண்டவர் இருந்தால் வேற எதையுமே தேடக்கூடிய ஒரு நிலை அவனுடைய நிலையாகி மாறாது. அப்படி ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தால் அவன் கடைசி வரைக்கும் எல்லாமே தேடக்கூடிய ஒரு நிலையாக அவனுடைய நிலை மாறும். பி ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் எதை தேடணும்? அவன் குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிறாரான்னு தேடணும். முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரான்னு தேடணும். ரெண்டாவது பி அவனுடைய குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா என்று தேடணும். அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் நம்ம பார்க்குறோம், அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ரெண்டு பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. இல்லை அந்த குடும்பத்தில் அஞ்சு பேர் அப்படின்னா நான்கு பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஒருத்தர் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நாலு பேர் ஆலயத்துக்கு வருவாங்க, ஒருத்தர் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க ஆலயத்துக்கு வரமாட்டாங்க, சபைக்கு வரமாட்டாங்க. என் பிரியமான தேவஜனமே, அந்த ரட்சிப்புக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்கள், அந்த சபைக்கு வராதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை நான் சொல்லுகிறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த ஒரு ஆளோ இல்லை ரெண்டு ஆளோ இல்லை மூணு ஆளோ எத்தனை பேர் இருக்கிறார்களோ, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாக, ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வரும்படியாக நீங்கள் என்ன செய்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். அவர்கள் சபைக்கு வர நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்க? அவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாக, ஆண்டவருடைய வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் வராமல் இருக்கிற வரைக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீங்கள் தேடிக்கொண்டு தான் இருக்கக்கூடிய ஒரு நிலை கடந்து வரும். அல்லேலூயா. மத்தேயுவின் சுவிசேஷம் 5:16 ஒரு அழகான ஒரு வசனத்தை பார்க்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் என்ன செய்யட்டும், அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ரட்சிக்கப்படாத நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்படாத நபர்கள் முன்பாக நம்மக்கிட்ட என்ன இருந்து வெளியே வரணும், வெளிச்சம் வரணும். ஆனால் நமக்குள்ளேருந்து என்ன வருதுங்க? வெளிச்சம் வரல, இருள் தான் வருது. வெளிச்சம் அப்படின்னா ஆண்டவர், வெளிச்சம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நமக்குள்ளாக இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளியே வரணும். ஆனால் நமக்குள்ளாக என்ன வருது? விசுவாசம் தான் வருகிறது. அல்லேலூயா. எபேசியர்களுதுன நிருபம் 5:1 பாருங்களேன். அதனால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை என்ன செய்யுங்க, பின்பற்றுகிறவர்களாகி, தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இருக்கிறாரா? கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு நபராக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? லிசன், ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேரோ, ஒருத்தரோ, மூணு பேரோ, எத்தனை பேர் இருக்கிறாங்களோ, அவர்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இல்லை அப்படின்னா, ரட்சிக்கப்படாதவர்களாக அவர்கள் இருந்தால் என்னதுமாவும் அவர்கள் அவர்களுடைய வழியிலே அவங்களை கொண்டு போயிடுவாங்க. அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற மற்றவர்களையும் அவர்களுடைய வழியில், அவர்களுடைய காரியத்திற்குள்ளாக அவர்கள் இழுத்து கொண்டு போவார்கள். ஒரு கல்யாணம்னு வைங்க, ஒரு குழந்தை பிறப்பு என்று வைங்க, இல்லை ஒரு மரணமே வைங்க, ஒரு நல்ல விஷயமோ ஒரு கெட்ட விஷயமோ எதுவாக இருக்கட்டும், ரட்சிக்கப்படாத ஒரு நபர் நம்முடைய குடும்பத்தில் இருந்தால் அவர்களுடைய வழிபாடுக்குள்ளாக உங்களை நீங்கள் செய்யும்படியாக அவர்களும் உங்களை இழுத்து கொண்டு போவாங்க. அல்லேலூயா. 1 புஸ்தகம் 11:2 பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை என்ன செய்வாங்க, பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள். ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்பத்தில் யாராவது இருந்தா, அவர்களுக்கு திருமணமாகி அவர்களுக்கு குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தா, அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர்களுடைய குடும்ப விழாக்களிலே நல்லதோ கெட்டதோ அந்த காரியத்திலே
அவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் செய்யும்படியாக ஒரு நிலை கடந்து வரும். ஹல்லேலூயா. அப்படி கடந்து வந்தால் என்ன ஆகும்? உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் தேடுகிறீர்களோ அது கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைக்குள்ளாக வரும். யாத்திராகம 34:11-12 பாருங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள், எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிஷியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடி எச்சரிக்கையாயிரு. எப்படி நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு, ஏன் அந்த அந்த தேசத்தின் குடிகளோடு நீ உடன்படிக்கை செய்யாத? ஆண்டவரை அறியாதவன், அவன் கடவுளை பற்றி தெரியாதவன், அவனுடன் என்ன செய்யாத? உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் அது உன் நடுவில் எப்படி இருக்கும்? கண்ணியாக இருக்கும். அப்படின்னா என்ன என்ன கண்ணியாக இருக்கும்? உன் நல்லதெல்லாம் பிசாசு எடுத்து விடுவான், உன்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் அவன் வந்து எடுத்து விடுவான். நீ உன் ஆசீர்வாதத்தை தேடக்கூடிய நிலைக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். என் சகோதரா சகோதரி, ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உபாகமத்தின் புஸ்தகம் 7:1-7. நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதியாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய், அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கும் இறங்கவும் வேண்டாம், அவர்களோடு சம்பந்தம் களவாயாக, உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக, என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்திலே அழிக்கும், சீக்கிரத்திலே அழிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க? எப்படி எதை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க? ஒரு கிறிஸ்தவன் என்ன தேடணும் தெரியுமா? பி அவனுடைய குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிறாரான்னு தேடணும். ரட்சிக்கப்படாத யாராவது இருந்தா, அவர்களுக்கு திருமணமாகி அவர்களுக்கு குடும்பம் இருந்தா, அவ்வளோதான் உங்களுடைய வாழ்க்கை பெரிய அதாள பாதாளத்திற்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை சிக்கிவிட்டது என்று அர்த்தம். ஏன்? அவர்களுடைய வழிபாட்டுக்குள்ளாக, அவர்களுடைய காரியங்களுக்குள்ளாக உங்களை செய்யும்படியாக, உங்களை பண்ணும்படியாக செய்வார்கள். அப்படி செய்யும்போது ஆண்டவருடைய கோபாக்கினே உங்கள் தலைமையில் வந்து நிற்கும். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் தேடக்கூடிய ஒரு நிலையாக உங்களுடைய நிலை மாறும். அல்லேலூயா. 1 புஸ்தகம் 11:9 பாருங்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை அவன் திருப்பினான். கர்த்தருடைய கோபாக்கினை அவன் மீது கிடந்து வந்தது. 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தார். என் சகோதரா சகோதரி, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட நபர்கள் யாராவது ரட்சிக்கப்படாத ஆட்கள் திருமணமாகி அவர்களுக்கு குடும்பம் இருந்து அவர்களுடைய விழாக்களிலே அவர்களுடைய நல்லது கெட்டது காரியத்திலே நீங்கள் அவர்கள் செய்கிற காரியத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருந்து அந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தா உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலை தான் வரும். சரீரத்தில் சுகத்தை தேடிக்கொண்டே இருப்பீங்க, பணத்தை தேடிக்கொண்டே இருப்பீங்க, உறவுகளை தேடிக்கொண்டே இருப்பீங்க, நிம்மதியை தேடிக்கொண்டே இருப்பீங்க, சமாதானத்தை சந்தோஷத்தை எல்லாவற்றையும் தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும். காரணம் என்ன? தேவனுடைய கோபாக்கினை உங்கள் மீது இருக்கிறதுனாலே. அல்லேலூயா. 2 தரிசனமாய் சாலமோனுக்கு சொன்னார். எத்தனை முறை கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லியிருப்பார் அவருடைய ஊழியர்கள் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக எத்தனை முறை இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று அவர் சொல்லி இருந்தும் அதற்கு செவி கொடுக்காமல் நம்ம இருக்கிறோம். செவி கொடுக்காமல் இருந்து பல காரியத்தை நம்ம செய்து கொண்டு ஒருவேளை வந்தால் நம்மளுடைய நிலை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையாக தான் இருக்கும். எத்தனை தான் பைபிள் வாசித்தாலும், எத்தனை தான் வந்து ஆலயத்திற்குள்ளாக வந்தாலும் ஒன்றும் வேலையாவாது. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், பைபிள் வாசிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால, சர்ச்சுக்கு வர்றதுனால அற்புதங்கள் நடக்கும்ன்றது வாய்ப்பே இல்லை.
எப்போதான் நடக்கும்? அந்த வார்த்தை நமக்குள்ளாக நிலைத்திருக்கணும், அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதான் வசனத்தை பார்த்தோம், யாக்கோபின் புஸ்தகம் 1:22 அந்த வசனத்தை பார்த்தோம் பார்த்தீங்களா? யாக்கோபின் புஸ்தகம் 1:22 என்ன பார்த்தோம்? அல்லாமலும் நீங்கள் உங்களை என்ன செய்யாதீங்க, வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கேட்கிறதுனால வாசிக்கிறதுனால அற்புதங்கள் நடக்காது, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார்ன்றது அர்த்தம் அல்ல. கேட்கப்பட்ட வாசிக்கப்பட்ட வார்த்தையின்படி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இருந்தாதான் அவன் தேடக்கூடிய ஒரு நிலை வராது. அப்படி இல்லை அப்படின்னா, அந்த வார்த்தையின்படி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னா, கடைசி வரைக்கும் தேடக்கூடிய ஒரு நிலை வரும். சகோதரா சகோதரி, உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா? குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா? அமீன். அடுத்தது சி, முதலாவது என்ன பார்த்தோம்? ஒரு கிறிஸ்தவன் அவனுடைய வாழ்க்கையில் எதை தேடணும்? ஏ, அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா என்று தேடணும். பி, குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிறாரான்னு தேடணும். சி, அவன் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா என்று தேடணும். 1 Timothy 6:1-2 தேவனுடைய நாமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்கு உட்பட்டு இருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கவனத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள், விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதினாலே அவர்கள் அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து முத்தி சொல்லு. என்ன வசனம்? இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் வேலை செய்கிற இடத்துல நம்மை பார்த்து, நம்ம பேசுகிற வார்த்தையை பார்த்து, நம்ம நடந்துக்கிற விதத்தை பார்த்து, இப்போ இந்த இயேசு யாருப்பா, இந்த இயேசு யாரு என்று எனக்கு சொல்லுங்கள், நானும் இந்த இயேசுவை குறித்து தெரிந்து கொள்ளணும். அப்படியா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை உன்னை போல் என்ன கஷ்டம் வந்தாலும் நீ தைரியமாக சமாதானமாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிய, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பெரிய வேதனை இருந்தாலும், எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும், நீ இவ்வளோ பொறுமையாக நீ இருக்கிறியே, இந்த இயேசு யாருப்பா, அந்த இயேசு பற்றி எனக்கு சொல்லு என்று நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மை பார்த்து இயேசுவை அவர்கள் கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். வேலை செய்கிற இடத்துல இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறாரா? நம்மை பார்த்து அவன் இயேசுவை கற்றுக்கொள்ளணும். ஆனால் என்ன நடக்குது, நம்மை பார்த்தோடனே, நம்ம வந்தோடனே வராம்பார், பொய் வண்டி எப்படி வராம்பார், பொய் வண்டி வந்துட்டான், வா இவன் என்ன, என்ன இதுதான் உங்கள் சர்ச்சில் சொல்லி கொடுப்பாங்களா, இப்படி தான் நீங்கள் பைபிள் வாசிப்பீங்களா, இதுதான் கிறிஸ்தவனா? ஆண்டவருடைய நாமம் என்ன செய்தாங்க, தூஷிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. என்னப்பா நீங்கள் பைபிளில் வந்து அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னெலாம் சொல்கிறீங்க, சர்ச்சில் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுகிறீங்க, ஆனால் நீங்களே இந்த காரியத்தை செய்கிறீங்க, என்னப்பா இதே அவ்வளோதான், சும்மா அப்படி தானா, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் இந்த காரியமா, மற்ற நேரத்துலலாம் இல்லையா? வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரான்னு சொல்லி தேடணும். 1 Thessalonians 4:11-12 பாருங்க, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். இந்த வசனம் என்ன இருக்கு, கொஞ்சம் புரியுதுங்க, ஆனால் கொஞ்சம் புரியலங்க. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் வந்து இது ரொம்ப அழகாக இருக்குது, நான் வாசித்து விட்டு நான் உங்களுக்கு இதற்குரிய விளக்கத்தை நான் சொல்கிறேன். மேக் இட் அ கோல் டு லிவ் அ குவைட் லைஃப். நீங்கள் வாழுகிற, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அந்த சூழ்நிலையில் அமைதலாக ஆர்ப்பரிக்காதபடி, ஆர்ப்பாட்டம் செய்யாதபடி அமைதலாக நீங்கள் போய் வேலை செய்து விட்டு நீங்கள் வாங்க. மைண்டிங் யுவர் ஓன் பிஸ்னஸ் அண்ட் ஒர்க் வித் யுவர் ஹேண்ட்ஸ். நீங்கள் போய் உங்களுடைய வேலை என்னவோ அது மாத்திரம் நீங்கள் போய் வேலையை செய்து விட்டு நீங்கள் அமைதலாக நீங்கள் வாங்க. அப்படி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரம் இருக்கும். அடுத்தது பாருங்கள், then people who are not believers will respect you the way you live and will not need to depend on others. அதாவது இப்படிப்பட்ட நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம போய் ஒழுங்காக வேலை செய்து விட்டு ஒழுங்காக வந்து நம்ம அடுத்தவனுடைய காரியத்தில் தலைப்படாதபடி
அடுத்தனுடைய விஷயத்தில் நம்ம வந்து மூக்கை நுழைக்காதபடி நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம போய் வேலை செய்துட்டு வந்தால் நம்மை பார்க்கிற மற்றவர்கள் அவிசுவாசிகள் அவர்கள் வந்து நம்மை பார்த்து அவன் தெரிந்து விடுவான். அல்லேலூயா. தென் பீப்புள் ஹூ ஆர் நாட் பிலீவர்ஸ் வில் ரெஸ்பெக்ட் யூ த வே யூ லிவ். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை குறித்த மரியாதை அவர்களுக்குள்ளாக வரும். நம்ம யாரை குறித்து நம்ம கவலைப்படணும்னு அவசியம் வராது. யாரை யாருடைய கையை எதிர்பார்க்கணும் என்ற ஒரு நிலை கூட வராதான். என்ன ஒரு அழகான ஒரு அர்த்தம் பாருங்களேன் என் சகோதரா சகோதரி, நம்ம வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இருக்கிறாரா? நம்மை பார்த்து அடுத்தவன் வந்து மனம் திரும்புகிற ஒரு நிலைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? ரோமர்களின் நிருபம் 13:8 பாருங்களேன், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். லெட் லவ் பி யர் ஓன்லி டெட். இஃப் யூ லவ் யுவர் நெய்பர் யூ வில் ஃபுல்ஃபில் காட்ஸ் லா. அதாவது வேலை செய்கிற இடத்துல அன்பான ஒரு நபராக நம்ம இருக்கிறோமா? வேலை செய்கிற இடத்துல அதான் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், நம்ம வந்தால் நம்மை பார்த்து அவன் ஆண்டவரை கற்றுக்கொள்ளணும். ஆனால் நம்ம பார்த்தா அவன் பிசாசை கற்றுக்கொள்ளக்கூடாது. நம்மிடத்துல வந்து கெட்ட புத்திகளை வந்து அவன் கற்றுக்கொள்ளக்கூடாது. நம்மிடத்துல வந்து மோசமான பழக்க வழக்கங்கள் வந்து கற்றுக்கொள்ளக்கூடாது. என் சகோதரா சகோதரி, நம்ம பார்த்தா கிறிஸ்துவின் குணத்தை கற்றுக்கொள்ளணும். வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இருக்கிறாரா? அதான் வசனத்தை பார்த்தோம், 13:8 ரோமர்களின் நிருபத்தில் என்னது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடன். அதில் தான் கடன் இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுகிறது, அன்பு கூறுகிற ஒரு நிலையாக நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஐ மீன் அதே நீங்கள் 13:14 பாருங்களேன், அதே அதிகாரம் 14:14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யுங்க, தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஐ மீன் இஸ் ஜீசஸ் சீன் இன் யுவர் ஒர்க் பிளேஸ்? இயேசு நம்ம வேலை செய்கிற இடத்துல இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறாரா? ஆண்டவர் என்ன செய்யணுமா? தரித்து கொள்ளணும். வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரை தரித்து கொள்ளணும். வந்தாலே சொல்லணும், என் கிறிஸ்துவன் இதெல்லாம் செய்ய மாட்டான்ப்பா, நீ பேசுகிற மாதிரிலாம் அவங்க பேச மாட்டாங்கப்பா, அவங்களாம் கிறிஸ்தவங்க, அவங்க இந்த அநியாயமான காரியத்தை செய்ய மாட்டாங்க, இதற்கு அவங்க துணை போக மாட்டாங்க. என் சகோதரா சகோதரி, வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா? 2 தெசலோனிக்கேயர் 3:10-11, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். வேலை செய்கிற இடத்துல நம்மை பார்த்தா, ஏய் இவனை போல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் கடினமான உழைப்பால் யாரும் இல்லைப்பா. கிறிஸ்தவர்கள்னாலே அப்படிப்பட்ட கடினமான உழைப்பாளிகள், கிறிஸ்தவர்களாலே நேர்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்கள், கிறிஸ்தவர்களாலே ஒழுக்கமாக இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கணும். வசனத்தில் பார்க்குற உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலகக்காரராய் ஒழுங்கற்று திரிகிறவர்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஒழுங்கில்லாத நபர்கள் அப்படின்னு சொல்லி வேலை செய்கிற இடத்துல நம்மை குறித்து ஒரு பேர் வரக்கூடாது. தானியலை குறித்து ஒரு அழகான ஒரு காரியத்தை வந்து அவர்கள் சொல்வார்கள். தானியேலின் புஸ்தகம் 6 நீங்கள் 3:4 பாருங்களேன், இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷத்தாவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. நம்ம வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா? அல்லேலூயா. நம்ம வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா? இதான் தானியேலை குறித்து சாட்சி, யோசேப்பை குறித்த ஒரு சாட்சி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:2-4 வேகமாக பார்க்கலாம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தை உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் பார்க்கிறான். அதுதான், அவனுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இல்லை, அவனுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை, அவனுக்கும் கர்த்தருக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அவன் வந்து
கர்த்தர் இருக்கிறார் என்று, யோசேப்போடு ஆண்டவர் இருக்கிறார் என்று அவன் பார்க்கிறான். வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் இருந்தா, ஆண்டவர் இருந்தா. 4வது வசனத்தை பாருங்கள், யோசேப்பின் இடத்துல தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். எல்லாத்தையும் அவன் கையில் கொடுத்துட்டான். ஏன் கொடுத்தான்? ஆண்டவரை அவன் பார்த்தான், ஆண்டவரை பார்த்தான். ஆண்டவரை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் பார்க்கக்கூடிய அளவிற்கு, வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருந்தால் எல்லாமே உங்கள் கைக்குள்ளாக கடந்து வரும்படியாக கர்த்தர் செய்வார். ஆமென். இவன் ஒரு அடிமை. யார்? யோசேப்பு அடிமை. தானியலும் அதே நிலைமை தான். தானியலும் அடிமை தான், கைதி தான். இவனும் கைதி, அடிமை தான். ஒரு கைதி அடிமை எந்த அளவுக்கு உயர்ந்து சிறந்த உயரத்திற்குள்ளாக கடந்து வந்தாங்க என் சகோதரா சகோதரி, காரணம் என்ன? அவங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் வந்தார். அவங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரை காண்பித்தார்கள். அவங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருந்தார். எந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரோ அந்த இடத்துல மனிதர்கள் எதையும் தேடணும்னு அவசியம் வரவே வராது. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, தேடு. சர்ச் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரான்னு சொல்லி தேடுங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிறாரான்னு சொல்லி தேடுங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா என்று நீங்கள் தேடுங்க. அப்படி நீங்கள் ஆண்டவர் இருக்கிறாரா என்று தேடி நீங்கள் ஆண்டவரை கண்டுபிடித்தா உங்களுடைய வாழ்க்கையில் எதை தேடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களை தேடி வரும்படியாக கர்த்தர் செய்வார். நம் யாவரும் கண்களை மூடலாம். மகா பரிசுத்தரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், போற்றுகிறோம். கிருபையின் தேவன் தாமே, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக தங்கி அநேக காரியங்களை நாங்கள் தேடும்படியாக, அநேக விஷயங்களை நாங்கள் தேடும்படியாக இந்த நாளிலே நீர் எங்களுக்குள்ளாக கிரியை செய்ததற்காக நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்களா என்று நாங்கள் தேடி பார்க்க உம்மை நாங்கள் கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய குடும்பத்தில் உம்மை கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் வேலை செய்கிற இடத்துல என் தேவனாகிய கர்த்தாவே, என் இயேசுவை உம்மை கண்டுபிடிக்க உம்மை நாங்கள் கண்டுகொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்களை, பொல்லாப்பான வாழ்க்கையிலிருந்து எங்களை நீர் விடுதலையாக்குங்க. போதுமப்பா இந்த வாழ்க்கை. உமக்கு நேரே உம்மை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, உம்மை பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை மாறட்டும். என் தேவனாகிய கர்த்தாவே, நீரே எங்களுக்குள்ளாய் வாசம் செய்யுங்க. தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வத்து பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்மை நாங்கள் தேடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இயேசுவே உம்முடைய வருகை பரிந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென்.